வெல்கம் டு சினிமா மேடை. கமலுடைய விக்ரம் பட ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஷோவோட டெலிகாஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஆயிடுச்சு சண்டே. ஸோ இந்த ஷோவில் நிறைய ஹைலைட்டான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் கமலுடைய ஸ்பீச்சும் எக்ஸாக்டாக வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு கமல் சாரோட ஸ்பீச்லேயே வந்துட்டு அவருக்கு விக்ரம் படத்தில் கிட்டத்தட்ட வந்து மூணு கேங் இருக்கிறதாகவும், அது விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் அண்ட் கமல்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூணு கேங்கில் யார் யாரெல்லாம் வந்து கோ ஆர்டிஸ்டாக நடிக்கிறாங்க அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து அவர் பேசினார்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் கூட இன்னும் வந்துட்டு அவர் நிறைய படங்கள் நடிக்கிறதாக இருந்து அவர் ஆசைப்படுறதாகவும் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜும் வந்துட்டு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் அவர் வந்து ஒரு பேசியிருந்தார். ஒரு டேரக்டராக பேசுகிறத விட ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் அந்த ஆடியோ லான்ச்சில் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தார். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபேன் பாயாக அவர் வீட்டு முன்னாடி வந்துட்டு நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க மாட்டேனா அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து அவருக்கு முன்னாடியே வந்துட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் கமலும் வந்துட்டு அப்படிப்பட்ட ஃபேன் பாயாக இருந்தவரை என்னை வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் வாங்க ரைட் வாங்கன்னு சொல்லிட்டு என்னை ஆட்டி படிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாயும் அண்ட் ஒரு ஒரு மல்டி ஸ்டாரோடைய ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி வந்து விக்ரம் படத்தில் அப்படியே லான்ச்சில் தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க படக்குள்ள. பட் அதை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதையே அவங்க வந்துட்டு சூர்யா சருக்கு ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் படம் பார்க்கையில தெரியும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சூர்யா சரோடைய ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் வந்துட்டு நல்லாவே இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக வந்திருக்கிறதாகவும் லோகேஷ் கனகராஜ் அவரோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தன்னுடைய ஒரு ஆசையாக வந்துட்டு கமல் சாரோடைய டைரெக்ஷனில் வந்துட்டு நான் படம் நடிக்கணும் அப்படின்னு ஓப்பனாக ஒரு சான்ஸும் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் முன்னாடி அவர் கேட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியாக இருந்தது. அண்ட் விக்ரம் ஆடியோ லான்ச் வந்துட்டு நினச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண உடனே லோகேஷ் கனகராஜ் அண்ட் கமல் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே ரொம்ப பாராட்டினாங்க. ப்ளஸ் வந்து ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்லேயே வந்து சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை தான், ட்ரைலர் வந்து நல்லா இருக்குன்னா படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ரம் படத்தோடைய ட்ரைலரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ படத்துக்காக நீங்கள் எவ்வளோலாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சினிமா மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.